நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு குடும்பத்துக்கு குடும்பத் தலைவன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இப்போதான் புரியுது. எப்பயோ அப்பா பண்ண தப்பு 15 வருஷத்துக்கு அப்புறம் அவன் பொண்ணை வந்து பாதிக்கிறது பாரு. எல்லாருக்கும் எல்லாமே அமைஞ்சிடுறது இல்ல. நீ வேற ஏதோ உள்ள அர்த்தத்தை சொல்றியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நான் சும்மா தான் சொன்னேன். ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருந்து ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலே நிறைய பேர் தருதொலையா சுத்திட்டு இருக்காங்க. ஓய், என்ன பார்த்த அப்படியே சொன்னேன்? நான் பொதுவா தான் சொன்னேன், குற்றம் உள்ள நெஞ்சம் குர்குரே சாப்பிடுமா. எனிவே, இவளோட அம்மா வேற இல்ல, அப்பா தப்பான ஆளு, அண்ணன் கேட்கவே வேண்டாம். பாவம், இந்த பொண்ணு இப்ப ஜெயில உட்காந்துட்டு இருக்கு. அவ அண்ணன் அந்த மாதிரி தப்பா போனதுக்கும் அவ அப்பா தான் காரணம். கண்டிப்பா கண்டிப்பா. உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒன்னு சொல்றேன், வர்ற கிளைண்ட கிளைண்டா மட்டும் பாருங்க. அவங்க திரும்பி போறதுக்கு பஸ் ஃபேர் காசு கொடுக்கறது, பசிச்சா பட்டர் பிஸ்கட் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி அவங்க சோகத்தை தலையில தூக்கி வச்சுட்டு டங்கு 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 ஆடாதீங்க. எப்படி பேசுறான் பாரு, அது எப்படி முடியும்? அந்த பொண்ணு தப்பே பண்ணலன்னு நமக்கு நல்லா தெரியும். அதை கோர்ட் ஒத்துக்கணும்ல, இன்னும் 2 நாள் வேற வெயிட் பண்ணும், முடியல. இந்த கேஸ் நம்ம ஃபார்முக்கு ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி, ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணும். எக்ஸாம் ரிசல்ட் கூட நான் இவ்வளோ டென்ஷனாக வெயிட் பண்ணதில்ல, இது கொஞ்சம் டென்ஷனாக தான் பாருங்க. பெத்தவங்களை மட்டும் குறை சொல்லாதீங்க, புள்ளைங்களும் கொஞ்சம் உருப்படியா இருக்கணும். என்னக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் ஒண்ணா பாக்குறது எப்ப வாச்சு தான் முடியுது. தேங்க்ஸ் டா. இல்லடா, பை பை. பேப்பர் கப்ல டீ எடுத்துட்டு வான எவ்வளவு தடவை சொல்றது? சந்திரு, அம்மா கொடும் சரியில்லைன்னு சொல்லிருந்தீங்க, எப்படி இருக்காங்க? இப்ப நல்லா ஆயிட்டாங்க. குட். தோ இவனும் தான் இருக்கான், வீட்டுல ஸ்கூலுக்கு போக கூடாது சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறியா? இது படிக்காம தர்தலி எங்க சுத்திட்டு இருக்குது. மணி, கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல ஃபீஸ் கூட கட்ட வேணாம்ப்பா. உனக்கு வேலை இருக்குல்லடா, நீ போ. என்ன முறையிற போ. பாரு பாத்திமா கேஸ்டா, ப்ளீஸ் சீரியஸ் எடுத்து. ஆல்ரைட், ஐம் சீரியஸ் ஐம் சீரியஸ். ஆறி போயிருக்கு. இப்ப ஏண்டா அனாவசியமா அவனை வம்பு கேட்கிற? அவனுக்கு என்ன கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? ஐயோ அம்மா, முடியல. உன் பேரு பழைய பேருன்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன், கரெக்டா தான் வச்சிருக்காங்க சாரதா அப்படின்னு. ஏய், நீங்க தான் இந்த கேஸ் ஜெயிக்க போறீங்க, பாத்திமா கண்டிப்பா வெளில வர போறா. சார், இயர் 96 தானே சார்? ஐ ஷோர் சார். இந்த இயர் சார், அந்த ஜட்மெண்ட் ஃபைல் கேட்டிங்களே. இந்த ஃபைல் சுந்தரம் சார் ஆஜரான அசால்ட் கேஸ். அசால்ட் கேஸா சார்? நீங்கள் சொன்ன ஃபைல் ரிலேட்டட் கொண்டு வந்திருக்கேன் சார். சார் என்ன ராக் பண்ணுறீங்களா சார்? என்ன, ஆர் யூ புல்லிங் மை லெக் சார்? வாட், என்னோட எல்லா வேலையை விட்டுட்டு உன் கூட விளையாடுறது என் வேலையா? இன்னைக்கு தானே வந்திருக்கேன், அதுக்குள்ள இவ்வளவாயா? ஹலோ, யா தேனப்பன் சொல்லுங்க. நீங்க நினைச்சது சரிதான் சார், அந்த செந்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் தான், அடிக்கடி இங்க வருவாப்ல. பைபாஸ் ரோட் பக்கமா தான் அவர் டீ கடை வச்சிருக்காரு. மத்தபடி பார்த்த எவிடன்ஸ் எதுவும் இல்ல. ஆ, குட். அப்புறம் வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? அதுக்கு என்ன சார், எல்லாம் நல்லா இருக்காங்க. ஓகே தேனப்பன், நான் மறுபடியும் கூப்பிடுறேன். சரிங்க சார். என்னாச்சு ஆண்டி, அங்கிள் எப்படி? அங்கிள் டிரைவ் பண்ணும்போது யார் மேலேயே மோதிட்டாரு, அவரு இறந்துட்டாரு போல. அங்கிளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பரத் வேற ஊர்ல இல்ல, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கால் பண்ணுங்க, உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. 2 மினிட்ஸ், நான் இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐம் அஸ்வின் சுந்தரம், சுந்தரம் சாரோட சன். எதுக்காக சார் இமீடியட்டா எஃப்ஐஆர் போட்டீங்க? அடிப்பட்டவர் ஸ்பாட்லயே அவுட் ஆயிட்டாரு, அதோட புருஷோத்தமனும் அவரும் ஒரே ஃபேக்டரி தான் வேலை செஞ்சிருக்காங்க. ஏற்கனவே லேபர் ப்ராப்ளம் வேற இருந்திருக்கு, யூனியன் பிரச்சனை ஆனப்புறம் எப்படி சார் அரெஸ்ட் பண்ணாம இருக்க முடியும்? எனக்கு புருஷோத்தமன் சார் ரொம்ப நல்லா தெரியும், அவர் லேபரர்ஸ் அன்பா பாத்துக்கிறவர். அவர் இந்த ஆக்சிடென்ட் பண்ணிருக்க மாட்டாரு,
இது தெரியாம தான் நடந்திருக்கும். இல்ல somebody is playing behind it. சார், நீங்க சொல்றது உண்மையா கூட இருக்கலாம். பட் எங்க விசாரணையில தான் சார் தெரிய வரும். இப்போதைக்கு ஜெயில இருக்கிற தவிர அவர் வழி இல்ல. நீங்க கோர்ட் மூலமா மூவ் பண்ணலாமே. ஓகே, தேங்க்ஸ். ஓகே சார். அர்ஜுன். ஹாய் சரதா. ராதிகான்னு உனக்கு யாராவது கால் பண்ணாங்களா? வெற்றி உன்னை ரெஃபர் பண்ணாராம். உன் நம்பர் கேட்டிருந்தாங்க, கொடுத்துருந்தேன். என்னவா? அதெல்லாம் தெரியாது, அவங்களே கால் பண்ணுவாங்க. சரி, குமார் உங்ககிட்ட பேசினாரா? ஆ, பார்த்தேன் பார்த்தேன், கோர்ட்டில் பார்த்தேன். அவரை என்ன சொன்னார்? அவரோட அந்த சிட் ஃபண்ட் சீட்டிங் கேஸ் போயிட்டு இருக்கு, ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காரு, அதான் பேசிட்டு இருந்தோம் நாங்கள். அவ்வளோதானா? வேற சொன்னாரா? ம், லாயர்ஸ் அசோசியேஷன் எலெக்ஷன் பத்தி பேசல. பேசினாரு. மை காட், என்ன அர்ஜுன் இப்படி சாதாரணமா சொல்ற? ஒரு எக்ஸைட்மெண்டே இல்லாம. யோசிக்கணும் சார்தா, வொர்க் அவுட் ஆகும் தெரியல. இதுல யோசிக்க என்ன இருக்கு? நீயே யோசிச்சு பாரு. இது வரைக்கும் நம்ம அசோசியேஷன்ல இருந்தவங்க ஆட்கள் யாருமே உருப்படியா ஒரு வேலையுமே செய்யல. அவங்க அப்பா இல்ல அவங்க அப்பாக்கு அப்பா இவங்க எல்லாம் ஏதோ நல்ல லா பேக்ரவுண்ட்ல இருந்ததுனால இவங்க அங்க போய் உட்காந்துட்டாங்க. This is the first time onnu mari oru aala nominate panirukkaradu. Come on Arjun, ottuko. Paapam. Bharat line la irukka? Yeah, solla Bharat. Enna Ashwin idu? Appa mela FIR pottacha. Enna pannittu irukka nee? Irandu ponadhu unga factory labor. Anga labor union problems irukku. Konja sikkal dhaan. No Ashwin. அப்பா ஜெயில ஒரு நைட் கூட இருக்க கூடாது. இது என்னோட பிரஸ்டீஜ் இஷ்யூ. ப்ளீஸ் அஸ்வின், என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவியோ தெரியாது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு நிமிஷம் கூட அவர் அங்க இருக்க கூடாது. ஓகே, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஓகே அஸ்வின், ஒரு இம்பார்ட்டன்ட் வர்க் இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். நீ அங்கேயே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ. அம்மாவுக்கும் கொஞ்சம் ஆறுதல் சொல்ல அஸ்வின். ஓகே, டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். பை அம்மா, நான் இன்ஸ்பெக்டர் பாத்துக்கறேன். ஓகேப்பா, போயிட்டு வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களால இப்ப இமீடியட்டா எதுவும் பண்ண முடியாதா? வாய்ப்பே இல்ல சார், ஏசி வேற ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. எப்பயார் வேற ஃபைல் பண்ணியாச்சு. நீங்க கோர்ட்ல போய் ஜாமீன் வாங்கிக்கலாம்ல. புருஷோத்தமனுக்கு எந்த ப்ராப்ளமும் வராம பாத்துப்பீங்களா? புருஷோத்தமன் இங்க இருக்கிற வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். கிளம்புங்க. சோ புருஷோத்தமனை பத்திரமா பாத்துப்பீங்கல்ல? கண்டிப்பா பாத்துக்கிறேன் சார். ஓகே, தேங்க்ஸ். ஓகே சார். என்னாச்சு அஸ்வின்? சாரி ஆண்டி, அங்கிள் இன்னைக்கு ஒரு நாள் இங்க தான் இருக்கணும், வேற வழி இல்ல. சாரி. ஐயோ அஸ்வின், அங்கிளுக்கு இந்த மாதிரி இடத்துல இருந்து பழக்கம் கிடையாதே. பரத் கேட்டா டென்ஷன் ஆயிடுவான். நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசியிருக்கேன், அங்கிளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அவருக்கு வீட்டில் என்ன கிடைக்குதோ எல்லாம் இங்கே கிடைக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, டைம் ஆச்சு, நீங்கள் கிளம்புங்க ஆண்டி. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, பரத் கிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் நிம்மதியாக இருங்க. ஹே, ஹாய் 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 சாரதா, ஆப்பிள் சாப்பிட்றியா? எச்சி பண்ணிட்டே. ஐயோ, எச்சி போனா நீ சாப்பிட மாட்டே. ஹே, எலெக்ஷனுக்கு போறியா மேம்? கங்க்ராட்ஸ், சூப்பர் சார். இனிமேதான் யோசிக்கணுமா? யோசிச்சு தான் முடிவெடுப்பாராம். யோசிக்கணுமா? ஏய், எனக்கு இப்பெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைச்சிதுன்னு வையேன், எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் பிஎம் சிஎம் அப்படியே போய்கினே இருப்பேன். அர்ஜுனு, இதுக்கெல்லாம் யோசிக்காத. கடனை திருப்பி கொடுக்கறது யோசி, இதுக்கெல்லாம் யோசிக்காத. ஆனா இந்த அசோசியேஷன் எலெக்ஷன்ல எதுக்கு பாலிடிக்ஸ் கலக்குறான்னு தெரியல. இதுக்கு பின்னாடி நின்று ஒர்க் பண்றது யார் தெரியுமா? டிபிகல் தங்கராஜ். கேள்விப்பட்டியா? அந்த ஆளுக்கும் லாயர்ஸ் அசோசியேஷன் எலெக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? இவ்வளோ பெரிய அசோசியேஷன்ல அவளோட ஆள் ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு வையேன், அவருக்கு தான் வசதி, பின்னாடி அவரோட பெயிலுக்கு வசதியா இருக்கும். இப்படி யூஸ் ஆகும்ல? அவரையே லா காலேஜ் இருந்து பாதியில துரத்தி விட்டுட்டாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் ஞாபகம் இருக்குல்ல? அதுக்காக திருப்பி படிக்க சொல்றியா நீ?
இப்படி ஒரு இன்டைரக்ட் ரூட்ல கனெக்ட் பண்ணாதான் உண்டு அவரு. அவருக்கு தான் அறிவு இல்லைன்னா நம்ம ஆளுங்க அதுக்கு மேல எவன் பவருக்கு வந்தாலும் அவர் பின்னாடியே போறது. ஏய் அர்ஜுன், இதை கேள்விப்படியா, தங்கராஜ் குரூப் யாரை நாமினேட் பண்றாங்கன்னு தெரியுமா? என்னப்பா உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு தெரியாத உங்களுக்கு? ராமோகன். எஸ் சுந்தரம் சார் பையன், த ரியல் லைஃப் ஹீரோவும் வில்லனும் மீட் பண்ண போறாங்க. போட்டி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த துரைசாமி கண்ணன் என்பவரை நடு ரோட்டில் வைத்து கொலை செய்துள்ளார். இந்த சம்பவம் நடந்த தேதி 2012 ஏப்ரல் 10ஆம் தேதி. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சியான செந்திலை இங்கே விசாரிக்க அனுமதி கேட்கிறேன். உங்க பேரு? செந்தில், செந்தில்நாதன். என்ன வேலை செய்றீங்க? டீ கடை வச்சிருக்கேன். நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். போன ஏப்ரல் 10ஆம் தேதி ராத்திரி நீங்க என்ன பாத்தீங்க? அன்னைக்கு ராத்திரி 9 மணி இருக்கும். என் கடை பக்கத்துல ஒரு தகராறு, ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப ரோட்ல லைட்ஸ் எல்லாம் எரிஞ்சிட்டு இருந்தது இல்லையா? ஐ ஆப்ஜெக்ட் யூ ஆன் மிஸ்டர் ஆறுமுகம், அவரை கொஞ்சம் பேச விடுங்க. டோன்ட் லீட் ஹிம். மிஸ்டர் செந்தில்நாதன், நீங்க என்ன பாத்தீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி 9 மணி இருக்குங்கய்யா, என் கடை பக்கத்துல ஒரே தகராறா இருந்துச்சு. ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க, கையில கட்டை கம்புலாம் வேற வச்சிருந்தாங்கய்யா. அடி வாங்கினவரை ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவர் அங்கேயே சுருண்டு கீழே விழுந்துட்டாரு. ஆனா கம்பு வச்சிருந்த ஒருத்தர் மட்டும் அவரை திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருந்தாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு வெள்ள மாறுதி கார்ல அடிச்சவர் மட்டும் ஏறி வேகமா போயிட்டாருங்கய்யா. அவர் யாருன்னு உங்களால் அடையாளம் காட்ட முடியுமா? முடியும் சார். யாரு? அவர் தான். My lord, may I proceed? Yes, proceed. Thank you. செந்தில், நீங்க எவ்வளவு வருஷமா பைபாஸ் ரோட்ல கடை வச்சிருக்கீங்க? 6 வருஷமா வச்சிருக்கேன் சார். கடைக்கு லைசன்ஸ் இருக்கா? அது வெறும் தள்ளி வண்டி கடை. உங்க கடையில வடை ரொம்ப நல்லா இருக்குமாமே. அப்படியா? அது பக்கத்துல எங்க ஆயா கடை வச்சிருக்காங்க, அதான். சோ உங்க கடையில வடை நல்லா இருக்காது அப்படித்தானே சொல்றீங்க? இங்க எதுக்காக ஆயா வடை சுட்ட கதையெல்லாம் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. மிஸ்டர் ஆறுமுகம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோர் படிச்சிருக்கீங்கல்ல, உட்காரு. செந்தில் சார், உங்க கடைக்கு ஃபுட் வெண்டர் லைசன்ஸ் இருக்கா? இல்ல சார். கடைக்கு நிறைய போலீஸ்காரங்களே டீ சாப்பிட்டு வருவாங்களே. அப்படியா? ஆமா சார். புதுவா போலீஸ்காரங்க காசு கொடுக்கறது இல்லை அப்படி சொல்றாங்க. உங்க விஷயத்துல எப்படி? நான் வாங்கறது இல்லை சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். 6 வருஷமா நீங்க போலீஸ்க்கு ஃப்ரீயா டீ கொடுத்துருக்கீங்க, பெரிய விஷயம். இது வேற பெரிய காசு போல இருக்க. போலீஸ்காரங்க உங்களை லைசன்ஸ் கேட்டு தொந்தர பண்ணுவாங்களா? இல்ல சார். கண்ணனை யாரும் அடுத்த பிறகு அந்த பக்கம் இருந்த கடைகள் எல்லாம் போலீஸ்காரங்க எடுக்க சொல்லிட்டாங்க. ஆனா உங்க கடை மட்டும் ஏன் எடுக்கல? யுவர் ஆனர், போலீஸ்காரங்க செந்தில் மெரிட் இருக்காங்க, பொய் சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க. அப்படி சொல்லலைன்னா கடையை தூக்கிடுவேன்னா மிரட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு பயந்துட்டு போலீஸ் சொல்லி கொடுத்தது செந்தில் இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காரு. செந்தில் அன்னைக்கு ராத்திரி பார்த்தது எல்லாமே கற்பனை. யுவர் ஆனர், மிஸ்டர் ராமோகன் என்னோட சாட்சியை மிரட்ட பார்க்கிறார். நான் யாரையும் மிரட்டல. ஆர்குமெண்ட்ஸ் பார்த்து யாரும் மிரண்டா அதுக்கு நான் பொறுப்பில்லை. That's all your honor. நீங்கள் பார்த்த
பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த ஸ்பெஷலி பெடிஷன்ஸ் பேப்பர் கொடு. ஐ காட் டு கெட் கோயிங். நாளை காலை 6 மணிக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் வேறப்பா, கொஞ்சம் தூங்கணும். காலையில் 6 மணிக்கு நீ டெல்லிக்கு போகிற, 10 மணிக்கு டெல்லியிலேருந்து ஒரு ஃப்ளைட் சென்னைக்கு வருதே, ஸ்பெஷல் ஃப்ளைட். மறந்தே போயிட்டேன், நாளை காலையில் காயத்ரி டெல்லியிலேருந்து வரல. எஸ் 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 எனக்கு மட்டும் அங்கே பர்சனலி அப்பியர் ஆக வேண்டாம்னா நான் சென்னையிலே இருந்திருப்பேன். முடியாமல் போயிடுச்சு பாரு, அவள் வரும்போது நான் சென்னையில் இல்லைன்னு அவள் ரொம்ப கோவப்பட போறா. ஷீஸ் கோயிங் டு டேக் மீ டு டாஸ்க். அதையெல்லாம் அவள் மிஸ் பண்ணாமல் நீ தான் பார்த்துக்கணும்ப்பா, சமாளிச்சுக்க. கவலையே படாதப்பா, காயத்ரி இஸ் அ மெச்சூர் கேர்ள், இதை பற்றியெல்லாம் அவள் கவலையே பட மாட்டா, அண்ட் ஷி வில் அண்டர்ஸ்டாண்ட். ஜஸ்ட் ஒரு டவுட்டு, அவள் இங்கே வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்லயே டெல்லிக்கு போகிறது இல்லையே. யூ நோ திஸ் டைம் இட்ஸ் ஃபார் குட். நிச்சயமாக காயத்ரி மறுபடியும் டெல்லி போக போகிறது இல்லை. அவளுக்கு நம்ம ஆஃபீஸ்லேயே ஒரு ரோல் எடுத்துக்கிட்டு இங்கேயே இருக்கணும் அப்படின்னு மனசில் பட்டுடுச்சு. கரெக்ட் சுந்தரம், ப்ராக்டிஸ் டெல்லியில் இருந்தால் கூட அவள் மனசு பூரா எப்பவும் சென்னையிலேயே தான் இருக்குது, அதனால் அவள் இங்கேயே இருக்கிறது தான் நல்லது. எனிஹவ், ஏர்போர்ட்லேருந்து அவள் ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி முக்கியமான கேஸ்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, நான் பாத்துக்கிற மாதிரி நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் நம்பி. ஓகே, இத நீ என்கிட்ட சொல்லணுமா? ஆஃப் கோர்ஸ் நாட். காயத்ரி இஸ் மை டாட்டர், அவ என் பொண்ணு.